ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நாம் எப்போவுமே பண்ணுற வீடியோ தான் பெஸ்ட் மொபைல் அண்டர் 15,000. ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் வித்தியாசமாக, ஏன்னா ஆஃபர் சேல் ரன் ஆக போகுது. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஆஃபரில் போய்ட்டு ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா 15,000 ரூபா பட்ஜெட்டில் என்னென்ன மொபைல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் நிறைய மொபைல் 20,000 ரூபாய்க்கு மேலே ப்ரைஸ் உள்ள மொபைல் தான், ஸோ 15,000 ரூபா வரைக்கும் இறங்கி வந்திருக்கு. ஸோ அதனால் வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள், எந்தெந்த மொபைல்லாம் இருக்கிறதுல பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரெகுலரா நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாரும் வந்து இந்த மொபைல் ஆஃபர்ல வரலையா, இந்த லேப்டாப் ஆஃபர்ல வரலையா, ஹெட்போன் ஆஃபர்ல வரலையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம தனி டெலகிராம் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பார்க்கல அப்படின்னா லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஆஃபர் ஜோன் அப்படின்றது டெலகிராம் சேனல். அதுல ரெகுலரா டக்கு டக்குன்னு எல்லா ஆஃபர்ஸும் போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க, எல்லா ஆஃபர்ஸையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க வசதியா இருக்கும். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வர்றது போக்கோலேருந்து. போக்கோலேருந்து நான் முன்னாடியே சூப்பரான 5000 mAh பேட்டரி, 67 வாட்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ப்ரைஸுக்கு முன்னாடி தி பெஸ்ட் ஃபோனாக இது இருக்கும். ஆனால் என்ன, போக்கோ ஹார்ட்வேர் இஷ்யூ வருது, லேட்டரெலாம் யூஸ் பண்ணும்போது நிறைய பக்ஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைப்பா, நான் ஒரு 2 வருஷம் தான் யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா மட்டும் இந்த மொபைல் எடுங்க. அடுத்து மோட்டோலேருந்து, G62 இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோவில் ஒரு பெஸ்ட் மொபைலாக இருக்குது. இந்த மொபைல் வந்து ரெகுலராக 18,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க, இப்போ 14,500 ரூபா அப்படின்ற ப்ரைஸ்க்கு கொண்டு வராங்க. கண்டிப்பாக 14,500 ரூபாய்க்கு நல்ல வேறு லெவல் டீல் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மொபைலில் 6.65 இன்சஸ் 120Hz எல்சிடி டிஸ்பிளே, 50MP மெயின் கேமரா, 16MP ஃப்ரண்ட் கேமரா, 5000 mAh பேட்டரி, 15W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், ஸ்னாப்ட்ராகனோட 695 அப்படின்ற ப்ராசரோட வருது. ஸோ 14,500 ரூபாய்க்கு இந்த மொபைலில் நல்லா இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே கண்டிப்பாக மோசம் தான். அதே மாதிரி இங்கே ஃபாஸ்ட் சார்ஜிங் வெறும் 15W தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இப்போ போயிட்டு 15W ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் ஒரு மொபைல் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோட்டோவில் இருக்கிறதே தி பெஸ்ட் இது தாங்க இந்த ப்ரைஸிங் பண்ணல. ஸோ வேறு மொபைல் இல்லை, அப்படி வேணும்னா நீங்கள் வேறு கம்பெனிஸ் தான் போகணும். அப்படி போகும்போது ரியல்மிலேருந்து அவைலபிளாக இருக்குது. ரியல்மி அப்படின்னு பார்க்கும்போது ரியல்மியோட 9 Pro 5G வருது. இதனோட ரெகுலர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,000 ரூபா இருக்கும். இதை சரியாக 15,000 ரூபாய்க்கு கொண்டு வராங்க. இந்த மொபைலில் 6.6 இன்சஸ்க்கான 120Hz எல்சிடி டிஸ்பிளே, 64MP மெயின் கேமரா, 16MP ஃப்ரண்ட் கேமரா, 5000 mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், இதுலேயும் ஸ்னாப்ட்ராகன் 695 அப்படின்ற சேம் ப்ராசர் கிடச்சிருது. ஸோ இந்த 695 இருக்கிற நிறைய மொபைல்ஸை வந்து 18,000 ரூபாலேருந்து 20,000 ரூபாக்குள்ளே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருமே 15,000 ரூபாய்க்கு இறங்கி வந்திருக்காங்க. ஸோ ரியல்மி ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை எனக்கு கேமிங்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரியல்மியோட இந்த மொபைல் செக் பண்ணி பார்க்கலாம். ரியல்மியோட 9SE ஸ்பீட் எடிஷன். இதனோட ப்ரைஸை இன்னும் அவங்க ரிவீல் பண்ணல. ரெகுலராக 20,000 ரூபான்னு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 15 அதுக்கு கீழே தான் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் இந்த லிஸ்ட்டில் இதை சேர்த்துருக்கேன். ஸோ 15,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் வர பட்சத்தில் இந்த மொபைலில் மைனஸாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட கேமரா 48MP கேமரா தான் இருக்குது. அதே மாதிரி எல்சிடி டிஸ்பிளே தான் இருக்குது. இது வந்து நார்மல் யூசர்ஸ்க்கு மைனஸாக இருக்கலாம், ஆனால் ஒரு கேமர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எல்சிடி டிஸ்பிளே இருந்தாலும் 144Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ரெண்டாவது எல்லாமே 695 ப்ராசர் கொடுக்கும்போது இவன் ஸ்னாப்ட்ராகனோட 778G அப்படின்ற ஒரு 5G ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் லைட்டாக பெட்டராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது போக 5000 mAh பேட்டரி, 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. ஸோ இது 15,000 ரூபாய்க்கு வர பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல டீலாக இருக்கும். வந்ததுன்னா பை பண்ணிக்கோங்க. அடுத்து iQoo லேருந்து G6. இதை ரெகுலராகவே நம்ம வந்து 15,000 ரூபான் தான் பார்ப்போம். ஸோ இன்னமும் ப்ரைஸ் கம்மி பண்ணி எனக்கு வந்து 13,000 ரூபா ப்ரைஸிங்கில் வரும் அப்படின்னு தோணுது. அதே மாதிரி விவோவோட விவோ T1 இந்த மொபைல் சேம் மொபைல் தான். ஸோ இதுவுமே நம்ம வந்து ஒரு 13,000 ல் இருந்து 14,000 ரூபாய் ப்ரைஸ்க்குள்ளே கிடைக்கலாம். ஒருவேளை iQoo G6 ப்ரோ வெர்ஷன், iQoo G6 Pro வந்து உங்களுக்கு 15,000 ரூபா அல்லது 16,000 ரூபாக்குள்ளே கிடச்சிது அப்படின்னா தாறு மாறான டீல், நீங்கள் தைரியமாக வாங்கலாம். ஏன் சொல்கிறேன்னா இந்த மொபைல் 778G அப்படின்ற ப்ராசரோட ஆமோலெட் டிஸ்பிளே இன் டிஸ்பிளே
ஃபிங்கர்பிரிண்ட் சென்சர்லாம் கொடுத்து கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனோட ரெகுலர் ப்ரைஸ் 25,000 அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக அந்த அளவு கம்மி பண்ண மாட்டாங்க. நான் ஒரு 17,000 ப்ரைஸ்க்கு எதிர்பார்க்குறேன். ஸோ 17,000 உங்களோட பட்ஜெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு வச்சுங்க, இந்த மொபைலை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து சாம்சங் மொபைலை நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாம்சங்லேருந்து ஒரு தரமான ஆஃபர் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. சாம்சங்கோட F23 இதனோட ரெகுலர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,000 இருக்கும். இந்த மொபைலை 11,000 கொண்டு வராங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்ப தாறுமாறான டீல். இந்த மொபைலாம் முக்கியமான ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.6 inches கார்னிங் கோர்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள TFT டிஸ்பிளே இருக்குது. 50MP மெயின் கேமரா, 8MP ஃப்ரண்ட் கேமரா, 5000mAh பேட்டரி, 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், ஸ்னாப்ட்ராகனோட 750G அப்படின்ற ஒரு 5G ப்ராசரோட வருது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இதில் ரெண்டு மைனஸ் இருக்குங்க. ஒன்று TFT டிஸ்பிளே தான், 120Hz இருந்தாலும் LCD விட TFT அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் லோவாக இருக்கும். ரெண்டாவது ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸில் தரமாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரெண்டையுமே பார்த்தாலுமே 11,000 அப்படின்னு பார்க்கும்போது இந்த 750G வர மொபைல், அதுவும் சாம்சங் மொபைல் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் டீலாக தெரியுது. எக்ஸ்ட்ரா ஒரு 1,000 செலவழித்து சார்ஜர் வாங்கினா கூட ஓகே தான் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மொபைலை கூட கன்சிடர் பண்ணால் ரொம்ப நல்ல மொபைலாக இருக்கும். இந்த 7 மொபைல் தாங்க நான் செலக்ட் பண்ண மொபைல்ஸ். இது எல்லாமே வேற லெவல் ஆஃபர்ஸில் வந்திருக்கு. குறைஞ்சது 3,000-5,000 வரைக்குமான ஆஃபர்ஸ் கொடுத்துருக்குற மொபைல்ஸ். ஸோ ஒரு வேளை 15,000 மொபைல் எடுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த மொபைலாக நீங்கள் வந்து உங்கள் லிஸ்ட்டில் வச்சுட்டு எது பெஸ்ட் அப்படின்றத பார்த்துட்டு ஒரு மொபைல் எடுக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இது மாதிரி வேறு என்ன மொபைல் பட்ஜெட்டில் வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரமாக மேக் பண்ணிடுவோம். இந்த வீடியோ இதோட முடியுது. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.